கோடம்பாக்கத்தில் புதுக்கொள்ளை. மோடியின் பண மதிப்பிழப்பு விவகாரத்திற்கு பின் கருப்பு பணம் ஒழியும் என்று நினைத்தால் நைனா அதுக்கு வேற ஆள பாரு என்பார்கள் போலிருக்கிறது சினிமாக்காரர்கள். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை எப்பவுமே சம்பளம் வாங்குகிறவருக்கும் சரி கொடுக்கிறவருக்கும் சரி 50-50 கொள்கை தான் கடைபிடித்து வந்தார்கள். சில ஹீரோக்கள் அதிலும் கெட்டி 30% மட்டுமே கணக்கில் காட்டி வந்தார்கள். மீதி பணத்தை கருப்பு பணமாக வாங்கி கருப்பாகவே பதுக்க வைத்திருந்தார்கள். அந்த பதுக்கல் பணத்தில்தான் பாரங்கல்லை போட்டு நசுக்கினார் மோடி. எரிச்சு சாம்பலா வச்சிருந்தா கூட 8 ஏக்கருக்கு உரமா போட்டிருக்கலாம் என்கிற அளவுக்கு மூட்டை மூட்டையாக வைத்திருந்த பணக்கட்டுக்கள் எப்படியோ வெற்று பேப்பராகவே இடம் மாறின. எம்மதிப்பும் இல்லாமல் சும்மாவே போய் சேர்ந்த பணத்தை எண்ணி எண்ணி இம்சைப்படுவதை விட இனிமேல் ஒரு உஷார் கொள்கையை கைப்பிடிப்போம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். அண்மை காலமாக இவர்களுக்கு சம்பளம் கொடுக்க போகிற தயாரிப்பாளர்களுக்கு 30% இந்தியன் ரூபாயாக கொடுங்க, மீதி 70% யூரோவா மாத்தி கொடுங்க என்கிறார்களாம். ஏன், அமெரிக்கன் டாலரா வாங்கி வச்சுக்கலாம்ல? அங்குதான் நரியின் குறுக்கு தந்திரம் வேலை செய்திருக்கிறது இவர்களுக்கு. அமெரிக்க டாலரை பொறுத்தவரை இப்போது அதிபராக பதவியேற்றிருக்கும் டிரம்பை நம்ம ஊர் சுப்பிரமணிய சாமி ரேஞ்சில் தான் நினைத்து வைத்திருக்கிறார்கள் நம்ம ஹீரோக்கள். எந்த நேரத்துல என்ன பண்ணுவார் அந்த ஆளுன்னே தெரியாது. ஆனால் யூரோனா 12 நாட்டு அதிபர்கள் ஒன்னா சேர்ந்து கையெழுத்து போட்டால்தான் செல்லாதுன்னு சொல்ல முடியும். அதனால் நமக்கு உகந்தது அதுதான் என்று முடிவெடுத்திருக்கிறார்களாம். பொது அருவியே படுக்க போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ற அளவுக்கு தேறிட்டாங்களேப்பா.